ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூர்யா சாரை பற்றி நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை பார்க்கலாமா? வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு தடவை ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் அந்த கிடைச்ச சக்ஸஸை தக்க வச்சுக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நம்ம கையிலேயே நிற்கும். அதே மாதிரி தான் சூர்யா சாரும். அவரும் படத்துக்கு படம் நிறைய வித்தியாசமான விஷயங்களை பண்ணுவார். இப்படி இருந்த சூர்யா சார் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு நினச்சி அங்கே போயிட்டு அது செட் ஆகாமல் திரும்ப சினிமாக்குள்ளே வந்து ஒரு படத்தை கஷ்டப்பட்டு நடித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அதை போய் தியேட்டரில் பார்க்க போகிறாரு. அப்படி போய் அவர் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரப்போ மாஸ்க் போட்டிருக்காரு. ஸோ யாருக்கும் சரியாக தெரில. அதில் யாரோ ஒருத்தவர் மட்டும் சூர்யா சாரை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, தலைவா ஃபஸ்ட்டு படத்துலேயே சூப்பராக சொதப்பிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு சூர்யா சாருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நடிப்பே வரலைனாலும் கூட கஷ்டப்பட்டு நடித்து அதை வந்து தியேட்டரில் ஆவலோட பார்க்க வர்றப்ப அதை ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக இருக்க தானே செய்யும். அதை போய் சூர்யா என்ன பண்ணுறாரு, சிவகுமார் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி சினிமானா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீ தான் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா சார் நடித்த படம்லாம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். படத்தில் ஸ்மோக்கிங் சீன் இருந்தால் கூட அதையும் முடிஞ்ச அளவு தவிர்க்க பார்த்துருவாராங்க. இப்படிப்பட்ட சூர்யா சாருக்கு சினிமாவில் நம்ம கமல் சார் தான் குரு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரவணன் பேர் வச்சுருந்த சூர்யா சாரை நம்ம மணிரத்னம் சாரும் வசந்த் சாரும் தான் சூர்யான்ற பேர்லேயே அறிமுகப்படுத்துகிறாங்க. படத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்போ சொல்கிறாங்க, இந்த சரவணனை நம்ம 200% நடிகனாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் இப்போது இவர் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சூர்யா சாரே சொல்கிறாரு. அண்ட் ஒழுக்கத்தில் எவ்வளோ உயர்ந்தவர் சூர்யா சார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சூர்யா சார் அவங்க அம்மா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து அதை அவரால் காப்பாற்ற முடியாமல் போயிருச்சு. அது என்னன்னு பார்க்குறீங்களா? சூர்யா சார் சொல்லியிருக்காரு அவங்க அம்மா கிட்ட, காதல்லாம் படத்துக்கு மட்டும்தான், நான் வந்து நிஜத்தில் நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நிஜத்தில் அவர் ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த ஒரு ப்ராமிஸை மட்டும் அவங்க அம்மா சொல்லி காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லியிருக்காரு. லிங்குசாமி சார் சூர்யா சாரை மம்முட்டி சாரோட தம்பியாக ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் உடனே அந்த கதையை போய் சூர்யா சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கதையில் வந்து சின்னதாக ஒரு இடத்துல சரக்கடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். கதையை கவனமாக கேட்ட சூர்யா சார் கதை முடிஞ்சதுக்கப்புறம் லிங்குசாமி சார்கிட்ட கேட்குறாரு, சார் இந்த கதையில் ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து சரக்கடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதே, அதை நான் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருவேளை நான் அதுக்கு வந்து சரக்கடிச்சு பழகணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே லிங்குசாமி சார் சிரிச்சுக்கிட்டே, ஒரு சீனுக்காக எதுக்கு சூர்யா அதை பழகணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சீனுக்காக சரக்கடிச்சு பழகவான்ற வரைக்கும் கேட்டிருக்காரு பார்த்தீங்களா, இதுதான் அவரோட சக்ஸஸ்க்கான காரணமே. அதே மாதிரி சூர்யா சாரோட படத்தில் முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போய் காளிகாம்பாள் கோயிலில் போய் ஒரு பூஜை போட்டுட்டு வந்தால் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் கிடைக்குமா, அந்தளவு கடவுள் பக்தி இருக்கிறவர் சூர்யா சார். சூர்யா சாரோட அம்மா அப்பா சிவகுமார் சாரான் அவங்களோட ஒய்ஃபை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே வேல்மணி அப்படின்ற ஒரு பாட்டி தான். அந்த பாட்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு தடவை சூர்யா சாருக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்து இந்த அதை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா சார் உடனே அந்த 100 ரூபாயை அந்த பாட்டி கிட்ட கொடுத்து, பாட்டி இதில் ஒரு சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டி உடனே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூர்யா சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த 100 ரூபாய் நோட்டை ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு. சூர்யா சார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு தடவை பெட் கட்டி மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடையில ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை திருடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு வாட்ச் கடையிலையும் ஒரு வாட்சை திருடியிருக்காரு. கடைசியில் மனசு கேட்காம அதுக்கான காசை திருப்பி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் விளையாட்டுக்கு கூட திருடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.